सच्चिदाननंदय हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णय वम नुम वागीषा यदने लीर से च वक्षसि यस्यास्ते हृदये संवि तं नृसींहम अहम भजे जन्मा यतरतचाथेष्विज्ञस्वराट तेने ब्रह्मय आदिकव मुह्यंती यूरय तेजो वारी मृद विनो यसर्गो मृषा धा स्वे सदा निरस्तकुहक सत्यंपरम <coughs> सूत उवाच द्वापरे समुप्राते युगपर्यये युगपर्य पराशराद्योगी वासव्या कलया हरे स कदाचि उपस्पृश्य जलं जलम शुचि विवक्धदेशन उदिते रविमंडले ऋषिः कालेन अव्यक्तरं हसा युगधर्म व्यतिम प्राप्त भूवि युगे युगे भौति भावाना शक्तिसम चुत துர்மேதான் அஸ்ரத்தான் சர்வ வர்ணாசிரமாணாம் எது தத்தியம் அமோகத இது வரைக்கும் பார்த்தோம் போன கிளாஸ்ல ஆஹ் வந்த வந்தவுடனே அதாவது கேள்விகள் என்ன கேட்டான்னா சௌனகாதிகள் வியாசர் எந்த சமயத்துல எதுக்காக இந்த பாகவத புராணத்தை எழுதினார் அத வந்து ஸ்ரீசுகருக்கு எப்ப சொன்னார் அதுக்கப்புறம் ஸ்ரீசுகர் ஒரு அஹ் மாடு இருக்கிற நேரம் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் அவர் அவர் எப்படி வந்து பரீட்சத்துக்கு உட்கார்ந்துட்டு இந்த முழு பாகவதத்தையும் பிரவச்சனம் பண்ணார் ஏன்னா அவர் ஆனா அதுக்கு வந்து ஒன்னு அழகா சொன்னார் ஏஷாம் சம்ஸ்மரணாது பும்சாம் சத்தியா சுத்திய கிரகாக அவர் அங்க போய் ஒரு வீட்டுக்கு போறாருன்னா பிக்ஷார்த்தம் இல்ல அந்த வீட்டை வந்து புனிம புனிதமாக்குறதுக்காக தான் அவர் போறார் அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல அப்படி இருக்கிறப்பட்டவர் எப்படி பரீட்சத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உபதேசம் பண்றதுக்கு நேர்ந்தது அப்படிங்கறதுக்கு இப்போ அந்த கேள்விகளுக்கு பதில் வியாசர்னுடைய ஒரு அவதாரம் அந்த வியாசர் வந்து பாகவதத்தை எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு இது வந்தது கஷ்டமா இருந்ததுங்கிறது அந்த வர்ணனைய ஆரம்பிக்கிறார் சூத்த பௌராணிகர் துவார யுகத்துல ஆஹ் பராசரருக்கு பிள்ளையாக வியாசர் பிறந்து அவர் ஒரு சமயம் அந்த சரஸ்வதி நதி கரையில வந்து விவிக்த தேசே அப்படியே உட்கார்ந்து இருக்கிறப்போ இந்த பர அவர அஹ் அவர் ஜனங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அஹ் க்ஷீணத்துவம் ஏற்பட்டிருக்கு ஸ்ரத்தை இல்ல தைரியம் இல்ல புத்தி குறவா இருக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வாளுக்கு ஒரு நன்மைய பண்ணணுங்கிறத அவர் தீர்மானம் பண்ணார் சாத்துர் ஹோத்ரம் கர்ம சுத்தம் பிரஜா நாம் வீக்ய வைதிகம் யஜ சந்தத்தியை வேதம் ஏகம் சதுர்விதம் ஒரே வேதமா இருக்கக்கூடியத நான்கா பிரிச்சார் அந்த ஒரு வேதத்துல இருக்கக்கூடிய சில செக்ஷன்ஸ வந்து ஒரு ஒரு ஹோதா ஹோதாங்கிறவர் யாரு யாகத்தை பண்றாரோ அவர் ஸோ இந்த ஹோதாரஹா நான்கு பேர் இருந்தா சாத்துர் ஹோத்திரம் வைதிகம் கர்ம சுத்தம் வைதிகம் கர்ம இந்த வைதிகம் கர்ம வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கர்மாக்களுமே சுத்தம் கர்மா ரொம்ப சுத்தமான ஒரு பவித்திரமான ஜனங்களுக்கு பவித்திரமாக இருக்கக்கூடிய ஒரு கர்மா பிரஜா நாம் சுத்தம் வைதிகம் கர்ம வீக்ய அந்த வைதிகமான கர்மாக்களை பார்த்து விட்டு அதுல வந்து சா சாத்துர்ஹோத்ரம்னு ஒரு அப்ஜெக்டிவ் போடுறேன் சாத்துர்ஹோத்ரம்னா ஒரு ஒரு வேதம் அஹ் அதாவது எந்த ஹோமமா இருந்தாலும் நாலு பேர் இருக்காதுல ஹோதா அத்வர்யு ஆஹ் உத்காதா அதுக்கப்புறம் பிரம்மா அப்படின்னு நாலு பேர் ஒரு இதுக்கு சோ ரித்விக் வந்து ஒவ்வொரு வேதத்தையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் ஆனா அன்னைக்கு வந்து ஒரே வேதமா இருக்கிறது அதுல வந்து அந்த சில போர்ஷன்ஸ் மாத்திரம் ஹோதாங்கிறவர் சொல்றதும் சில போர்ஷன்ஸ் வந்து அத்வர்யுங்கிறவரும் சில பேர் வந்து சிலதை வந்து உத்காத்தாங்கிறவரும் சிலதை பிரம்மாங்கிறவரும் சொன்னா இவா நாலு தான் ரித்விக்குன்னு சொல்றோம் இந்த நான்கு விதமான ரித்விக்கு அதுல பார்த்தோம்னா ஹோதா மத்திரம் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இன்னைக்கு ரிக்வேதமா இருக்கக்கூடியது அத்வரியு மாத்திரம் கூறக்கூடியது எல்லாமே இன்னைக்கு எஜுர்வேதமா இருக்கிறது உத்காத்தா சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு சாமவேதமா இருக்கு அதே பிரம்மானு ஒருத்தர் சொல்லக்கூடியது எல்லாமே இன்னைக்கு அதர்வ இருக்கு முன்னாடி ஒரே வேதமா இருந்தது அதுல இருக்கிற விஷயங்களை பிரிச்சுண்டு அவவா அந்த ஹோமத்துக்கு ஏத்தா மாதிரி நாலு பேர் சொன்னா நாலு ரித்விக்கள் சொன்னான் இது வந்து பொதுமக்களுக்கும் உபயோகம் ஆகட்டும்ங்கிறதுக்காக யக்ஞ சந்தத்தியை யாகத்தினுடைய சந்ததிக்காக அது வந்து தொடர்ச்சியா இந்த யாகம் வந்து நடந்துன்னு இருக்கணும் இது வந்து அப்படியே அந்த நாலு பேரோட நின்னுட கூடாது அதுக்கப்புறம் இருக்கிறவாளுக்கும் இன்னும் நன்னா பரவணுங்கிறதுக்காக அதை மனசுல வச்சுண்டு வியாசர் ஏகம் வேதம் ஒரே வேதமாக இருக்கக்கூடியதை சதுர்விதம் நான்காக அவர் வந்து பிரித்தார் அதனால்தான் அவருக்கு வேதவியாசகான்னு பேரு வேதவியாசருக்கு ஒரு வேதமா இருக்கக்கூடியது அதை எப்படி பார்த்தார்னா சாத்துர் ஹோத்ரம் கர்மா வைதிகம் கர்மா இந்த வேதத்து சம்பந்தமான எல்லா கர்மாக்களும் சாத்துர் ஹோத்ரம் நான்கு ரித்விக்குகள் செய்யக்கூடிய கர்மாவாக பார்த்தார் ததஸ்ட்ட ஹோத்

இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு உபலட்சிதம் ஒரு குறிப்பீடுக்காக அவர் வந்து வெறும் ஹோதா நான்கு ஹோதாக்கள்னு சொல்லிடுறார் வாஸ்தவமா ஹோதாங்கிறது வெறும் ரிக் ரிக்வேதத்தை சொல்லக்கூடியவர்கள் ஒண்டிதான் அப்ப அப்படி நாலு ஹோதாரகா சத்து சதுர் ஹோதாரகா அவர்களால் அனுஷ்டேயம் ஒரு நிமிஷம் அவர்களால் அனுஷ்டேயம் அவர்களால் செய்யப்பட வேண்டிய ஒரு கர்மா அவர்களால் செய்யப்பட வேண்டிய கர்மா என்னதுன்னா சுத்தம் பிரஜைகளுக்கு வந்து பிரஜானாம் சுத்தம் பிரஜானாம் சுத்தம் சுத்தம் சுத்திகரம் அவர்களுக்கு ஒரு பவித்திரமாக்கும் கர்மாவாக பார்த்து விட்டு வீட்சிய அதை வியாசமகர்ஷி பார்த்துட்டு யஜ்ய சந்தத்தியை யக்ஞானாம் அவிச்சேதாய அத வந்து தொடர்ச்சியாக ஒரு தடங்கலே இல்லாத அப்படியே ஒரு சந்ததி தொடர்ச்சியா இருக்கணும் இந்த யஜ்யமானது நடுவுல தடங்கல் தடங்கப்பட்டு இருக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் ஏகம் வேதம் ஒரே வேதமாக இருக்கக்கூடியதை சதுர்விதம் நான்காக பிரித்தார் நான்காக செய்தார் ஏண்டா ரிக் யஜு சாம அதர்வாக்கிய வேதாக சத்தா உத்திருத்த ஈதிஹாச புராணம் சஞ்சமோ வேத உச்சியத்தை இந்த சாதுர்வித்யம் சதுர்வேதம் சாதுர்வித்தியம் ஏவ ஆஹ த்துர்விதம்னு முந்தின ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறச்சு அது என்ன சதுர்விதம் நான்கு வேதங்கள்ங்கிறது என்னது ரிக் யஜு சாம அதர்வ ஆக்கிய என்ற பெயர் கொண்ட ஆக்கியான பெயர் ரிக்யஜு சாம அதர்வ இயனும் பெயர் கொண்ட வேதாக சத்வாரா நான்கு உத்ருதாக உத்ருதாக பொதுவா நம்ம வந்து கிளாசிக்கல் லிட்டரேச்சர்ல பாக்குறது உத்ருதாக எடுக்கப்பட்டதுன்னு நினைச்சுப்போம் இங்க வந்து பிரிச்சு கூறப்பட்டதுன்னு அர்த்தம் பிரிதக்ருதாக அர்த்தம் அதை நான்காக பிரி பிரிச்சவருங்கிறதுக்கு உத்ருதான்னு போட்டிருக்காரு மேலும் இத்திஹாச புராணம்னு சொல்லி அதை வந்து பஞ்சமோ வேதா உச்சதே பல பேர் வந்து பாரத பஞ்சமோ வேதான்னு சொல்லுவா அதுல வந்து மகாபாரதம் தான் அஞ்சாவது வேதம் இல்லைன்னா சாஸ்திரம் வந்து பரதமுனியினால செய்யப்பட்டதுங்கிறதுனால அது பாரத ஆஃப் பஞ்சமோ நாட்டிய நாட்டியசாஸ்திரத்துக்கும் ஒரு பெயர் அஞ்சாவது வேதமாக இந்த இடத்துல இவர் சொல்றது படி பார்த்தோம்னா இத்திஹாச புராணம் பஞ்சமோ வேத உச்சியதை இத்திகாசமும் புராணங்களும் ஐந்தாவது வேகமா வேதமாக கூறப்படுகின்றன அதனால ஒரே வேதமா இருக்கக்கூடியத நான்காக ரிக் யஜு அதர்வ என்ற பெயரை கொண்ட நான்கு வேதங்களை பிரித்து இதிகாச புராணம் என்று ஐந்தாவதாக ஒரு வேதத்தை கூறுகிறார் நெக்ஸ்ட் தத்ர ரிக்வேத தரஹா பைலஹா சாமகா ஜைமினி கவிஹி வைஷம்பாயன ஏவ ஏகா நிஷ்ணாதா யஜுஷாம் உத அதர்வாங்கிரசாம் ஆசீத்து சுமந்துஹ தாருணா முனிஹி இதிகாச புராணானாம் பிதாமே ரோமஹர்ஷணா நான்கா வேதங்களை பிரிச்சுட்டு அஞ்சாவதா இத்திஹாச புராணங்களை வைத்து இந்த அஞ்சுத்துக்கும் அஞ்சு சிஷியர்களை நியமித்தார் ஒவ்வொருத்தரும் இந்த ஒவ்வொரு வேதத்தை எடுத்துண்டு பல பேருக்கு நீங்க வந்து இதை விருத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரை நியமிச்சார் தத்திர தத்திர அந்த நான்கு வேதங்களுக்கு நடுவுல தரகா பைலகா பைல மகரிஷி பைலங்கிறவர் ரிக்வேதத்தை தரித்தார் ரிக்வேதத்தை தரிக்கக்கூடியவராக இருந்தார் அப்படின்னா ரிக்வேதத்தை அவருக்கு கொடுத்தார் ரிக்வேதத்தை பைலங்கிற ஒரு ரிஷிக்கு கொடுத்து சாமக சாமத்தை சாம காயதி சாமக சாம சாமங்களை பாடுபவராக ஜைமினிங்கிறவர் கவிகி கவினா போய்டுல சூக்மதர்ஷி கவி சூக்மதர்ஷின்னு இருக்கு எங்கெல்லாம் நுணுக்கத்தை பாக்குறாரோ ஒரு சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடியவருக்குதான் வந்து கவின்னு பேரு சாமகா சாமங்களை பாடுவதற்காக சாமவேதத்துக்கு அதிபதியாக ஜைமினி மகரிஷியகிட்ட வந்து கொடுத்தார் அந்த சாமவேதத்தை வைஷம்பாயனஹா ஏவ ஏகா நிஷ்ணாதா யஜுஷாம் உத யஜுவேதங்களுக்கு வந்து அந்த இப்ப ரிக்குல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டான்சாக்கும் ரிக்குன்னு பேரு ரிக்வேதத்துல இருக்கக்கூடியது அந்த ஸ்டான்சாக்கு பேரு வந்து ரிக்கு சாமவேதத்துல இருக்கக்கூடிய அந்த வருஷஸுக்கு பேரு சாமனு பேரு அதே யஜுர்வேதத்துல இருக்கக்கூடியதுக்கு இதெல்லாம் வந்து அந்த வர்சஸ்னுடைய பேர் சோ யஜு யஜுஷாம் அந்த யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு நிஷ்ணா தஹா அதனுடைய ஒரு ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக வைஷம்பாயனர் உண்டிதான் இருந்தார் சோ யஜுர்வேதத்துக்கு வந்து எக்ஸ்பெர்ட் வைஷம்பாயனர் இருந்தார் அதர்வ அங்கிரசாம் ஆசீது சுமந்து தாருணஹா முனி சுமந்துங்கிற ஒரு முனி அதர்வ அங்கிரசாம் ஆங்கிரஸ் அங்கிரஸ் முனிவர் தேர்ந்து வந்ததுனால அதர்வ வேதத்துக்கு ஆங்கிரஸ் பேரு சோ அதர்வ ஆங்கிரசாம் அந்த ஆங்கிரஸ் முனிவர்னால சொல்லப்பட்ட அந்த அதர்வ வேதமானது அவைகளுக்கு அவைகள் யாரிடத்தில் இருந்ததுன்னா சுமந்து முனிகி ஆசீது இந்த அதர்வ வேதங்களுக்கு அதர்வ ஆங்கிரசாம் முனிகி முனிவராக சுமந்தூங்கிறவர் இருந்தார் ஆசீத் அவருக்கு வந்து இங்கே ஒரு விசேஷணம் தாருணகான்னு போட்டிருக்கார் நமக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி அதை குரூரக ரொம்ப பயங்கரமானது அப்படிங்கிற மாதிரி முனிவர் அவருக்கு வந்து சுமந்தூங்கிற முனிவருக்கு வந்து குரூரகான்னு பேரை போடுறார் அதாவது ரொம்ப பயங்கரமானவர் அதர்வோக்த ஆபிசாராதி பிரவருத்தேகே இந்த ஆபிசார பிரயோகம் எல்லாம் அதர்வ வேதத்துல ஜாஸ்தி இருக்கிறதுனால அவருக்கு குரூரகா ரொம்ப கொடுமை ஆஹ் கொடூரமானவர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கார் ஆனா அதுல வந்து இன்னொரு ஒரு வியாக்கியாத்தா என்ன பண்ணிருக்காருன்னா தருணசிய அபத்தியம்புமான் தாருணஹான்னு போட்டிருக்கார் தருணான்னுட்டு ஒரு மகர்ஷி அவருடைய பிள்ளை தாருணா தருண மகர்ஷியினுடைய பிள்ளையான சுமந்தூங்கிற முனிவர் தான் இந்த அதர்வ வேதத்துக்கு முனிவராக இருந்தார் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு ஏன்னா அபிஜார பிரயோகம் அதிகமா இருந்தாலும் அதை உபயோகப்படுத்துறவாளை பொறுத்து இருக்கு அத வந்து கெட்டதுக்கு உபயோகப்படுத்தினோம்னா அது கெடுதலா முடிய போறது அதனால அதை பார்த்து தானே இது பண்ணணும் சூத பௌராணிக்கர் தன்னுடைய அப்பா ரோமஹர்ஷனரை பத்தி சொல்றார் இத்திஹாச புராணம் மே பிதா ரோமஹர்ஷணஹா முனிகி ஆசீத் அல்லது இதிகாச புராணம் புராணானாம் தரஹா யாரு வந்து தரிக்கிறாரோ அது வந்து எங்க அப்பா ரோமஹர்ஷனர் தான் இருந்தார் அதனாலதான் சூத பௌராணிக்கருக்கு இத்தனை புராணங்களும் தெரிஞ்சிருக்கு ஏன்னா இப்போ புராணத்துக்கு வந்து ஒரு சேஃப் கீப்பர் மாதிரி இவருடைய அப்பா தான் வச்சிருக்கார் ரோமஹர்ஷணன் ரைட்டா சோ ரிக்வேதத்துக்கு பைல முனிவர் சாம சாமவேதத்துக்கு வந்து ஜெய்மினி வைஷம்பாயனர் வந்து யஜு யஜுர்வேதத்துக்கு அதர்வ வேதத்துக்கு வந்து சுமந்தூங்கிற முனிவர் இதிகாச புராணங்களுக்கு சூத பௌராணிகரோட அப்பா ரோமஹர்ஷனாக இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு இந்த அஞ்சு வேதங்களையும் கொடுத்துட்டு ரிஷய வேதம் ஸ்வம் ஸ்வம் ஸ்வம்வம்சியன் அநேகதா சிஷியை பிரசிஷ் தச்சிஷ் வேதாஸ்தே சாக்கிணா அபவன் இன்னைக்கு வந்து ஆஸ்வலாயன இந்த சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம் பைப்பலாத இந்த மாதிரி பலவிதமான வேதங்களுக்கு சாக்கைகள் எப்படி ஏற்பட்டதுன்னா இந்த நாலு ரிஷிகளும் தே ஏ தேசையாக தே எந்த ரிஷிகள் இந்த வேதங்களை எல்லாம் அஹ் இருந்து வாங்கின்றாரோ அந்த இந்த ரிஷிகள் மேலும் சிஷ்யர்களுக்கு இந்த வேதங்களை பலவிதமாக இங்க கீழ விபக்தவந்தகாங்க அதாவது இந்த ரிஷிகள் ஸ்வம் ஸ்வம் வேதம் தனக்குன்னு அலாட் பண்ணிருக்கிற வேதத்தை தனக்கு தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேதத்தை அநேகதா பலவாறாக வியஸ்யன்னு பிரித்து கொண்டு சோ தே ஏதே ரிஷயா அந்த முனிவர்கள் தன் தன் வேதத்தை ஸ்வம் ஸ்வம் வேதம் அநேகதா வியஸ்யன்னு பலவாராக பிரித்து கொண்டு தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக பிரசிஷ்யைஹி அந்த சிஷியர்களின் சிஷ்யர்கள் மூலமாக தத் தச்சிஷ்யி அந்த பிரசிஷ்யைஹி சிஷ்யைஹி பிரசிஷ்யானாம் சிஷ்யைஹி மூணாவது ஜெனரேஷன் ஆஃப் சிஷியர்கள் இந்த மூணாவது ஜென்ரேஷன் இப்ப எங்க வாத்தியார் இருக்கார் நான் இருக்கேன் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார்னா அந்த மாதிரி அது மூணு சிஷியர்கள் மூணு ஜென்ரேஷன் நாலு ஜென்ரேஷன் ஆஃப் சிஷியர்கள் இப்படி சொல்றாரு அதை பிரசிஷ்ய தச்சிஷ்ய அப்படி மூணு ஜென்ரேஷனா இந்த வேதங்களை தேவேதாக அந்த வேதங்கள் ஷாக்கினா அபவன் இந்த சிஷியர்கள் மேலும் அவர்களுடைய சிஷியர்கள் அவர் சிஷியர்கள் பரம்பரையை வைத்து கொண்டு இந்த வேதங்கள் கொண்டவைகளாக கிளைகளை கொண்டவைகளாக அபவன் ஆ ஆன முதல் லைன் வேற ரெண்டாவது லைன் வேற சோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து அந்த ரிஷிகள் யார் யாருக்கெல்லாம் வேதத்தை வந்து வியாசமுனைவர் கொடுத்தாரோ அவர்கள் தங்களுடைய தங்களுடைய வேதத்தை வாங்கி கொண்டு அத வந்து பலவாடாக வியவசியன்னு அதை வந்து பிரிச்சா வியவசியதி அப்படின்னா பிரிக்கிறது அஹ் வியவசியன்னு அந்த ரூட் என்னன்னு பாக்கணும் நான் அப்புறமா பார்த்து சொல்றேன் சோ சிஷ்யேஹி பிரஜிஷ்யேஹி அந்த சிஷியர்கள் அவருடைய சிஷ்யர்கள் அவருக்கு சிஷியர்கள் இப்படி பல சிஷியர்களை வைத்துக்கொண்டு அந்த வேதங்களானது ஷாக்கி ஷாஹாவுடையதாக ஆயிற்று தேயேவ வேதாக துர்மேதைஹி தாரியந்தே புருஷைஹி யதா ஏவம் சகார பகவான் வியாசகா கிருபண வட்சலகா பகவான் வியாசர் வந்து எப்படி இந்த வேதங்கள் ஒரே வேதமா இருந்தது நான்காக பிரிஞ்சுது அதுக்கப்புறம் பல சாக்கைகளாக பிரிஞ்சுது துர்மேதைகி குறைவான அறிவு இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் அப்பேற்பட்ட மனுஷர்களுக்கு கூட மனசுல வந்து ரீட்டைன் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த வேதத்தை அவர் பிரிச்சு கொடுத்தார் மொத்தமா வந்து ஆயிரம் ஸ்லோகம் இருக்கு அந்த ஆயிரம் ஸ்லோகத்தையும் மனசுல நம்ம வாங்கிக்க முடியாதுன்னா ஒரே சமயத்துல நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாதுங்கிறச்சி என்ன பண்றோம் பிரிச்சு பிரிச்சு நம்ம மனப்பாடம் பண்றோமா இல்லையா அதுலயுமே வந்து பத்துதான் தெரியறது இல்ல தான் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியறதுன்னு இருக்கு முன்னாடி எங்க இதுல ஆன்சஸ்டர்ல ஒரு பாட்டி வந்து இப்ப அறுபது வயசுக்கு மேல வந்து பகவத்கீதையை முழுக்க மனப்பாடம் பண்ணாங்கிறா தினமும் ஒவ்வொரு ஸ்லோகமா செவத்துல எழுதி எழுதி மனப்பாடம் பண்ணாங்கிறான் எழுநூறு ஸ்லோகம்னா அந்த எழுநூறு ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணி இன்னைக்கு அந்த அளவுக்கு பவர் நமக்கு இருக்கான்னு எனக்கு இல்லை வாஸ்தவமா எனக்கு இல்லை அந்த அந்த மாதிரி நமக்கு அதனால அத முன்னாடியே வியாசர் பார்த்து போக போக மனுஷர்களினுடைய ஒரு மெமரி பவர் வந்து குறைஞ்சுட்டே வரப்போறதுங்கிறத அவர் முன்கூட்டியே புரிஞ்சுண்டு இந்த மாதிரி ஒரே மொத்தமா இருக்கக்கூடிய வேதத்தை பிரிச்சு 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 கொடுத்ததுனால சாதாரணப்பட்ட ஒரு புத்தி உடைய மனுஷர்களுக்கு கூட ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அவர் பண்ணார் அதை குறுகினதாக குறைச்ச பாகத்தை நீங்க மனபாடம் பண்ணுங்க போறோம் இன்னைக்கு வந்து முழு வேத அத்தியாயனம் இல்ல சூத்தங்களை வந்து பண்ணணும்ங்கிறோம் சூத்தங்கள் இல்லாட்டா கூட சந்தேகந்தர மந்திரமா வந்து மனபாடம் பண்ணோங்கிறோம் அந்த மாதிரி நம்ம வந்து குறைச்சு குறைச்சு அதை வந்து இத்தனைக்கு போர்ஷன் கொடுக்குறோம் நம்ம குழந்தைகளுக்கு இல்ல தேயவ வேதாக அந்த வேதங்களே துர்மேதை புருஷை யா தார்யந்தே எவ்வாறு குறைவான புத்தியை உடைய துர்மேதை குறைவான புத்தி உடையவர்களால் அஹ் ஏ பூர்வம் அதிமேதாவி தார்யந்தேஸ்ம தேவங்கிறத சொல்றாருங்க வேத இந்த ஸ்லோகத்துல வேதத்தை ஏன் விபாகம் பண்ணி இப்படி பண்ணிருக்காருன்னா ஏ எந்த வேதங்கள் பூர்வம் அதி மேதாபிபிகி ரொம்பவும் மேதாவியா இருக்கக்கூடியவர்களால் தார்யந்தே தரிக்கப்படுகின்றனவோ தேயேவ அந்த வேதங்களே யதா எவ்வாறு துர்மேதைகி குறைவான புத்தியை கொண்ட புருஷைகி மனிதர்களால் தாரியந்தே தரிக்க முடியுமோ ஏவம் அவ்வாறு பகவான் வியாசா ஏன் இதெல்லாம் பண்ணாருன்னா கிருபண வத்சலா குறவான புத்தி இருக்கிற வாழ் பேர்ல அவருக்கு ஒரு வாட்சில புத்தி ஜாஸ்தி இவ்வாழும் வந்து புரிஞ்சுட்டு போட்டோமே இவ்வாழும் மனசுல தரிச்சுட்டு போட்டோமேங்கிறதுக்காக ஒரு புத்தியில பகவான் வியாசகா சக்கார இப்படி செய்தார் அதை வந்து சாக்கைகளாக பிரிச்சார் இந்த வேதத்தை ஐட்டா அடுத்தது ஸ்ரீசூத்ர த்விஜ பந்தூனாம் கர்ம நுதி கோச்சரா கர்மஸ்ரேயசி மூடானாம் பவேத் இஹ சோ ஸ்திரீகள் பெண்களுக்கு அஹ் சூத்ர நாலாவது வர்ணத்தார் த்விஜ பந்து த்விஜங்கிறது வந்து மூணு வர்ணம் திரைவர்ணிக்கம் த்விஜங்கிறது வந்து அஹ் திரைவர்ணிக்கேஷு அதமாக த்விஜபாந்தவாக த்விஜ பந்து பந்துக்கள்னா இந்த மூணு வர்ணத்தாரனுடைய ஒரு ரிலேட்டிவ்ஸுங்கிறோம் ரிலேட்டிவ்ஸ்னா இவாளுக்கு வந்து ஒரு சம்பந்தம் உண்டே தவிர அவ அந்த மூணு வர்ணத்தார் செய்யக்கூடிய அந்த செயல்களை அவ செய்யல அந்த ஜாத்தில இருந்து நழுவினவா அந்த ஜாத்தியில இருக்கக்கூடிய விஷயங்களை சரியா பண்ணாதவாங்கிறதுக்காக திவிஜ பந்துங்கிறார் யாரெல்லாம் அவளுடைய கர்மாக்களை வேதோக்த கர்மாக்களை சரியா செய்யறாளோ அவளை பத்தி இங்க வந்து சொல்லல ஸ்திரீக்களுக்கு சூத்ராளுக்கும் அ அருகதை கிடையாது த்விஜ பந்துங்கிறச்சே அதமாலா இருக்கிறவாளுக்கு அந்த புத்தி கிடையாதுங்கிறதுக்காக இங்க சொல்றார் இந்த த்ரையி மூன்று வேதங்களும் திரையின சொல்றது வந்து யஜு சாம இந்த ரிக் யஜு சாமில இருக்கக்கூடியதான் வந்து பல மந்திரங்கள் வந்து அதர்வ வேதத்துலயும் இருக்கு அதனால வந்து த்ரையின ஒரு விவகாரம் பண்றோம் ரைட் சம்ஹித ஆரண்யகம் பிராமணம்ங்கிற ஒரு பிரிவினையும் சொல்றா சில பேர் ஆனா இதுதான் முக்கியமான இது ரிக்லேஜும் சாமங்கிறது தான் மெயின் வேதங்கள் அதுல இருக்கக்கூடிய மந்திரங்கள் தான் அதர்வ வேதத்திலையும் இருக்கு ஆகையினால இந்த த்ரை அப்படின்னுட்டு நான்கு வேதங்கள் த்ரை இது சதுர்ணாம் வேதானாமேவ சம்யா அந்த வேதங்கள் வந்து கேட்பதற்கு அருகதை இல்லாதவர்கள் என்ற காரணத்தினால் இந்த கர்மஸ்ரேய மூடான கர்மாக்கள் இந்த கர்மாவினால வரக்கூடிய ஸ்ரேயசு பெரிய ஒரு பலன் என்ன உண்டோ அந்த பலன்ல இவர்களுக்கு வந்து ஒரு மூடாகாங்கிறச்சு முட்டாள்ன அவர்களுக்கு க கிடைக்க முடியாது அந்த பலனை அடைய முடியாதுங்கிற காரணத்தினால அவர்களுக்கும் ஸ்ரேயஸ் உண்டாகட்டும் இக இந்த லோகத்தில் இந்த லோகத்தில் மூடானாம் கர்மஸ்ரேயசி மூடானாம் கர்ம ரூபே ஸ்ரேய சாதனே கர்மா எனும் ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய அந்த செயலில் ஏவம் பவேத்து இவர்களுக்கும் ஏவம் ஸ்ரேயா பவேத்து இந்த மாதிரி ஒரு பிரகாரத்துல இவாளுக்கும் ஒரு நன்மை உண்டாகட்டும்ங்கிற காரணத்தினால என்ன பண்ணார்னா பாரதம் ஆக்கியானம் முனினா கிருபையா கிருதம்

இவ்வாறு அதாவது கர்மாவில் அருகதை இல்லாதவர்கள் மூடானாம் ஏவம் ஸ்ரேயா இவ்வாறு ஒரு நன்மையானது உண்டாகப் பெறட்டும் என்று இதி பாரதம் ஆக்கியானம் முனினா கிருபையா கிருதம் பாரதம் மகாபாரதம் எனும் ஒரு ஆக்கியானம் ஒரு கதையானது முனினா கிருதம் இந்த முனிவரனால அதாவது வியாசரனால கிருபையா கருணையினால் செய்யப்பட்டது அவர்களுக்கும் ஒரு உண்டாகட்டும்ங்கிறதுனால இந்த வேதத்தினாலதான் ஸ்ரேயசுங்கிறது இல்ல இவர்களுக்கும் உண்டாகட்டும்ங்கிறதுக்காக அவர் வந்து பண்ணார் ஏவம் பிரவிற்த்த சதா பூதானாம் ஸ்ரேயசி திஜாக சர்வாத்மகேனாபி யதா ந அதுஷ்யத்து ஹிருதயம் ததா அப்போ ஒரு நிமிஷம் அவர் என்ன பண்ணாருங்கிற காரியம் இவாளுக்கும் தெரிஞ்சிருக்கும்லயோ ரிஷிகளுக்கும் வேதத்தை எல்லாத்தையும் பிரிச்சார் என்ன ஏதுங்கிறது இவளுக்கு தெரியாதா என்ன அதுக்காக ஒரு நிமிஷம் தெரிஞ்சதை தானே சொல்றோம் அப்படின்னுட்டு நம்ம வந்து இல்ல இங்க கேளு சொல்றேன் அப்படின்னு கூப்பிடணும் மொழியோ நடுவுல விஷயத்துக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி தே த்விஜாகான்னு கூப்பிடுறாரு இந்த இடத்துல சூதபவன நினைக்கிறார் பாருங்க ஹே த்விஜாகா ஏவம் பிரவ ஏவம் பூதானாம் ஸ்ரேயசி சதா பிரவருத்திய முனேஹே பிரவருத்தியங்கிறது அந்த வியாசருக்கு ஏவம் பூதானாம் ஜனங்களினுடைய எல்லா ராசிகளுக்கும் ஜீவர்களுடைய அனேன ஹிதே நன்மையில் சதா பிரவருத்திய எப்பொழுதும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த வியாச பகவான் அவருடைய என்னாச்சு சர்வாத்மகேனி ஹிருதயம் ந நஷிய எப்பொழுது அவருடைய மனசுல வந்து ஹிருதயம் அவருடைய ஹிருதயமானது எதா எப்பொழுது ந அதுஷியத்து திருப்தி அடையவில்லையோ ததக அப்பொழுது அடுத்த ஸ்லோகத்துக்கு போனவங்க சோ ஏவம் பிரவருத்திய சதா பூதானாம் ஸ்ரேயசி திஜா சர்வாத்மகேனாபி எதா ந அதுஷியது ஹிருதயம் ததா நாதி பிரசீத ஹிருதய சரஸ்வத்யா தடையசுச்சோ விதர்க்கையன் விவிக்தஸ்தா இதம் தர்மவித்து இவ்வாறு ஜனங்களுடைய சதா சர்வகாலமும் நினைச்சு இருக்கக்கூடிய வியாச பகவான் சர்வாத்மகேன முழுமையாக அவருடைய ஒரு சந்தோஷம் ஏற்படல என்னமோ ஒரு குறவை அனுபவிச்சுட்டே இருந்தார் அவருடைய மனசுல நிதிப்பிரசீதத்து ஹிருதயா சகா முனிவர் முனிஹி அந்த முனிவர் எப்படி இருந்தார் நாதிப்பிரசீதா ஒரே வார்த்தை அது சமஸ்தபதம் எவருடைய ஹிருதயமானது மிகவும் சந்தோஷம் அடையவில்லையோ அப்பேற்பட்ட பகவான் சரஸ்வதியாக தட்டே சரஸ்வதி நதிக்கரையில் சுச்சோ தட்டே அந்த புனிதமான சரஸ்வதியினுடைய சரஸ்வதி நதியினுடைய கரையில் தட்டே விவித்தே ஏகாந்தமான ஒரு தேசத்தில் விவிக்தகா ஏகாந்தமான இடத்தில் விதர்க்க என்ன யோசித்தவாறு இவாளுக்கு என்ன பண்ண ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹிருதயத்துல ஒரு அதிருப்தி இருக்குங்கிறத வியாச பகவான் யோசிச்சாராம் அதுக்கு வந்து க்ரௌடுக்கு நல்ல நடுவுல இருந்தா நம்மளால யோசிக்க முடியாது இல்லையோ அதனால நதிக்கரையில விவிக்த தேசே விவிக்த தனிமையில் இருந்தவராக விதர்க்க என்ன இதம் தர்ம வித்து தர்மங்களை அறிந்தவரான வியாச பகவான் இதை கூறினார் அப்படின்னா அவர் வெறும் ஹி ஸ்போக் அலௌட் யாரும் அங்க இல்ல ஒரு சில சமயம் நம்ம தனியா உக்காந்து இருக்கிறச்சே நம்மளே ஒரு நாலு விதத்தை யோசிச்சு பார்க்கணுங்கிறச்சே லவுட் திங்கிங் பண்ணுவோம் மூலயம் வாயை விட்டு நம்மளே சொல்லி என்ன இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி வந்து பேசினார் வியாச பகவான் அங்க எதிர்க்க உத்தரம் இல்ல அங்க வாஸ்தவமா சோ ஏவம் ஹே த்விஜாஹா பிராமணர்களே ஏவம் இவ்வாறு சர்வாத்மகேன சதா இதர் அந்த சர்வாத்மகேன அதுஷ்யத்தோட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அந்த சர்வாத்மகேனங்கிறத வந்து தன்னுடைய முழு மனதுடன் ஜன ஜனங்களுக்கு இந்த ஜீவராசிகளுக்கு ஒரு நன்மையை செய்யணும்னுட்டு பிரவருத்திய நாட்டமுடைய உடையவராக இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட வியாசருக்கு யதா எப்பொழுது ஹிருதயம் ந அதுஷியது எப்பொழுது அவருடைய மனசுல வந்து ஒரு சந்தோஷம்ங்கிறது ஏற்படலையோ கண்டிப்பா ஒரு ஓரத்துல அவருக்கு வந்து இத்தனை வேதங்களையும் இதையும் பண்றச்சே ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால முழுமையான சந்தோஷம் இல்லைங்கிறதையும் சர்வாத்மகேனாபே ந அதுஷியது அவருக்கு வந்து கம்ப்ளீட் ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல அவருடைய மனசுல தத்தகா அப்பொழுது என்ன செய்தார் நாதி பிரசீத ஹிருதயா மிகவும் திருப்தி அடையாத மனதை கொண்டவரான அவர் தர்ம வித்து எல்லா தர்மங்களையும் அறிந்தவர் ஆனாலும் அது வெளியில அவர் வந்து சொல்லின்றிருந்தார் சரஸ்வதியா சூச்சவ் பரிசுத்தமான சரஸ்வதியா தட்டே சரஸ்வதி நதிக்கரையில் விவித்த ஸ்தகா ஏகாந்தமாக இருந்து கொண்டு விதர்க்கன்னு இது தனக்குள்ளேயே ஏதோ அவர் வந்து சர்ச்சை பண்ணிண்டு கூறினார் சில இடங்கள்ல புரோவாச்சிருக்கும் இது போடலையே தித்த அப்பிரசத்தோ ஏதும் விதர்க்க இதம் உவாச்ச ஸ்வகதம் தனக்குள்ளேயே சித்த அப்பிரசத்தினா மனது வந்து நிலைபட்டு இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தை அவர் திருதவிரதேனஹி மயா சந்தாம்சி குரவோ அக்னயா மானிதா நிர்விய கிரகிதம் அனுசாசனம் எத்தனை பண்ணிருக்கேன்னா அப்படிங்கறதுக்கு வந்து அவர் யோசிச்சு பாக்குறார் ஒரு நிமிஷம் திருதவிரேன விரதங்களை மேற்கொண்டவராக இருக்கும் மயா நிர்வியலீகேன மயா வியலீகம்ன கபடம் நிர்வியலீகம்னா கபடமே இல்லாத எந்த எல்லாத்தையும் குடுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையில தான் இத்தனை இருக்காரு எதுக்கு வந்து நமக்கு பதினாலாயிரம் ஸ்லோகம் பதினாறாயிரம் ஸ்லோகம் இத்தனை எதுக்கு எழுதணும் அவர் மனசுல இருக்கிறது அத்தனையும் நமக்கு வந்து குடுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையில தானே அவர் பண்ணியிருக்காரு எதையுமே மறைச்சுண்டு பாதி வச்சுண்டு பாதி குடுக்கணுங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சதே கிடையாது அந்த மாதிரி திருதவிர மயம் விரதங்களை மேற்கொண்டவரான மயா எதையுமே மறைத்து வைக்கணுங்கிற மனப்பான்மை இல்லாத என்னால் சந்தாம்சி குரவகா அக்னயாச்ச மாநிதாகா சந்தாம்சி வேதங்கள் குரவகா பெரியோர்கள் அதாவது ரிஷிகள் பெரியோர்கள் எல்லாரும் அக்னயகா அக்னி இந்த பூஜிக்கப்படும் அக்னி இருக்கே அந்த அக்னிகள் எல்லாமே மானிதாக என்னால் பூஜிக்கப்பட்டவைகள் ஒரு விரதம் மேற்கொண்டு எந்த ஒரு கபடமும் இல்லாமல் இந்த அறகுறையா பண்ணிட்டும் யாரும் பார்க்க மாட்டாங்கிறது இல்லை ஏன்னா விட்னஸ் நமக்கு வந்து பத்து பேர் இருக்கான்னு சொல்லியிருக்கா ஆஹ் அதனால யாருமே தெரியாத நம்ம ஆட்டுக்கு சைலண்டா பண்றேன்னு நம்ம வந்து ஒரு காரியமும் நம்ம பண்ண முடியாது அது மாதிரி நிருவியலீக்கேன கபடமே இல்லாத திருதவிர ஒரு விரதத்தை மேற்கொண்டு வேதம் பெரியோர்கள் அக்னி இத மூணத்தையும் நான் உபாசிச்சேன் கிரகி தம்ச்சு அனுசாசனம் அனுசாசனம் இருந்தோ குரு குரவ குருப்பியாக அந்த குருக்கள்கிட்ட இருந்தோ அல்லது அந்த அக்னி எனக்கு என்ன சொல்லி கொடுத்ததோ அந்த அனுசாசனம் கட்டளைகளை நான் வந்து ஸ்வீகாரம் செய்தேன் கிரகி தம்ஜிச்சா கிரகி ஹி அவ அவ கூற அந்த ஒரு ஒரு கட்டளைகளையும் நான் வந்து மேற்கொண்டேன் பாரத வபதேசேனி ஆம்நாயச்ச பிரதர்ஷிதே எத்தமாதி ஸ்திரீசூதிராதி அப்ப பார்த்தம் பாரத வியபதேசேன பாரத கதை அப்படிங்கிற ஒரு வியாஜத்தினால ஆம்னாய அர்த்தி மகாபாரதம் எழுதணுங்கிற ஒரு வியாஜத்துல என்ன பண்ணேன்னா ஆம்னாய வேதங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தகா அதுல இருக்கக்கூடிய பொருளைதான் உள் வச்சு நான் பேசியிருக்கேன் இதுல எதுக்குன்னா மத்தவர்கள் பெண்கள் ஆஹ் சூத்ராதிபிகி நாலாவது வர்ணத்தார்கள் இவர்களுக்கும் அந்த தர்மம் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து அந்த வேதத்துல இருக்கக்கூடிய பொருளையே இந்த பாரதம் மகாபாரதம் எனும் ஒரு புஸ்தகத்துல அதை போட்டிருக்கேன் அப்படிங்கிறார் உம் சோ பாரத இருக்கு நிஷ்கப்பட்ட புத்தியா மானிதாக பூஜிதாக இருபத்தொன்போதுக்கு ஒண்ணும் இல்லை ஓகே பாரத வியபதேசேன பாரதம் மகாபாரதம் எனும் வியபதேசானா இதர் பெயர்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வியாஜம் பாரதம்ங்கிற பெயர்ல அர்த்த வேதத்தினுடைய அர்த்தமானது தர்சிதாகி என்னால காண்பிக்கப்பட்டதல்லவா எத்திர எந்த இடத்துல மேலும் அந்த பாரதத்துல ஸ்திரீ சூத்ராதிபிகி அபி பெண்கள் மற்றவர்கள் இவர்களாலும் தர்மாதி தர்மம் திருஷ்யத்தை பார்க்கப்படுகிறது சோ ரொம்ப சுலபமா அவளாலையும் பார்க்க முடியும் வெறும் வேதத்திலேயே வச்சுட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுங்கிறதுக்காக மகாபாரதம்ங்கிற ஒரு பேர்ல நான் வந்து வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் கொடுத்திருக்கேங்கிறார் அதையும் பண்ணியாச்சு இது எல்லாம் தாண்டி அவருக்கு திருப்தி இல்லைங்கிறதுக்கு வரார் ததாபி பதமே தையா ஹி ஆத்மா விபு ச ஏவா ஆத்மனா விபு

அதாவது இந்த மாதிரி வேதங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பிரிச்சு ஜனங்களினுடைய ஹிதத்துக்காக இந்த வேதத்தை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த வேதத்தினுடைய அர்த்தம் வந்து சில செக்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து போய் சேராதேங்கிறதுக்காக அவர்களுக்கும் இந்த வேதத்தினுடைய அர்த்தம் தெரியணுங்கிறதுக்காக இந்த மகாபாரதம் எனும் ஒரு புராணத்தையும் அந்த ஒரு வித்தியாசத்தையும் செய்து அதுல இந்த வேதார்த்தத்தை பார்க்க முடியும் தர்மங்களை பார்க்க முடியும்ங்கிறதுனால இத்தனை பண்ணியும் ததாபி அந்த ததாபி கே இத்தனை எடுத்துக்கணும் மனசுல ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டும் கடைசியில பாகவத பண்ணருங்கிறது தான் நமக்கு தெரியும் அதுக்காக அந்த ததாபிங்கிறது அத்தனை வாங்கிக்கணும் நம்ம காம்பீரியத்துக்கு சொல்றேன் சோ பிரம்ம வர்ச்சசி ஆஹ் பிரம்ம வர்ச்சி அசத்த மகான்னு போட்டிருக்கார் ஆஹா தப்பு பிரம்ம வர்ஷசிய சத்தமகான்னு இருக்கணும் அது அப்பா பிரிச்சிருக்கேன் ஆஹ் ஒரு நிமிஷம் இல்ல ரெண்டு மீனிங் எடுத்துக்கலாம் ரெண்டா பிரிச்சுக்கலாம் பிரம்ம வர்ச்சஸ்ய சப்தமகான்னு ஒண்ணு எடுத்துக்கலாம் பிரம்ம வர்ச்சஸ்னால அவருக்கு வந்து ஒரு சத்தமகா ரொம்ப காமனீயகம் காமனீ கமனீய தமஹா ரொம்ப பிரகாசத்துடன் கூடினவராக இருந்த பொழுதிலும் அப் அசம்பா இவ ஆபாதி நான் வந்து ஒரு சம்பன்னகா எதுவுமே செல்வமே இல்லாதவராக வந்து ஆ ஆபாதி அதாவது பூர்ணமா இல்லாதவராக நான் வந்து தெரிகிறேன் தோன்றுகிறது எனக்கு பிகாஸ் அவருக்கு வந்து மனசுல வந்து ஒரு திருப்தி இல்லாத காரணத்தினால என்னதான் பிரம்ம வர்ச்சஸ் அதாவது வேதங்களினுடைய ஒரு காந்தி இருந்த பொழுதிலும் அவருக்கு வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத மாதிரி இருக்கு இதுல நான் இதோட நிறுத்திக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இத திருப்பியும் இந்த ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கிறேன் போடும் வாகீஷா எஸ் வதனே லக்ஷ்மி எஸ் வக்ஷசி യസ്തേ ഹൃദയ സംവിത് തും നൃസിംഹം അഹം ഭജെ